வணக்கம் நண்பர்களே, போன வாரம் முழுக்க பிட்காயினை பற்றியும் கிரிப்டோ கரன்சியை பற்றியும் தான் நிறைய நியூஸ் பிஸ்னஸ் சேனல்ஸில் வந்துகிட்டு இருந்தது. பிட்காயின் வந்து கிட்டத்தட்ட 100% கீழே விழுந்து $30,000 வர ட்ரேட் ஆச்சு. இப்போது இந்த பிரச்சனை பிட்காயினை மட்டும் பாதிக்கலை, மற்ற கிரிப்டோ கரன்சிஸான இத்தரியம், லைட் காயின், டோஜ் காயின் இது எல்லாத்தையுமே வந்து பாதிச்சது. எல்லாமே போன வாரம் வந்து இறங்கு முகமாக தான் இருந்தது. இப்போ பிட்காயினுடைய ட்ரெண்டை இந்த வருடத்துடைய துவக்கத்துலேருந்து பார்க்கலாம். இந்த வருடத்துடைய துவக்கத்தில் $29,000 ட்ரேடான பிட்காயின் தொடர்ந்து ஏறிக்கிட்டே போய் $65,000 வரையும் போய் உச்சம் தொட்டுச்சு. பின்னாடி ஒரு பெரிய இறக்கத்தை சந்திச்சு 2 நாள் முன்னாடி $30,000 வரை ட்ரேட் ஆகி இப்போ திரும்ப $36,000 அப்படின்னு சொல்லிட்டு பிட்காயின் வந்து உங்களுக்கு போயிருக்கு. இவ்வளோ வாலட்டைலாக பிட்காயினும் மற்ற கிரிப்டோ கரன்சிஸும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஏற்றிறக்கங்களை சந்திக்கிறதுக்கு காரணம் என்ன? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் திங்கிங் தமிழா. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். இப்போ பிட்காயினுடைய சந்தை மதிப்பு எப்படி ஏறி இறங்குச்சு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த வருடத்துடைய துவக்கத்தில் கிட்டத்தட்ட $544 பில்லியன் இருந்த பிட்காயினுடைய சந்தை மதிப்பு அது உச்சத்தை படும்போது கிட்டத்தட்ட $1.2 trillion மாறுச்சு. அதுக்கப்புறமா திரும்ப இறங்குச்சு இல்லையா, அப்போது மலமலன் கீழே விழுந்து $600 பில்லியன் போச்சு. இப்போ திரும்ப லேசாக ஏறி $700 பில்லியன் அளவு இருக்குது. அதாவது ஒரே மாதத்தில் கிட்டத்தட்ட $500-600 பில்லியன் அளவு இதோடைய சந்தை மதிப்பு எரோடாக இருக்குது. என்னென்னா $500 பில்லியன் அளவு இதோடைய சந்தை மதிப்பு காணாமல் போயிருக்கு. இதை நம்ம ஒரு சின்ன கம்பேரிசனோட பார்ப்போம். இப்போது நம்ம டெஸ்லா நிறுவனத்துடைய சந்தை மதிப்பு இன்றைய தேதியில் $559 பில்லியன். நம்ம ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா $900 பில்லியன். நம்ம ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா $180 பில்லியன். அதாவது ஒரே மாதத்தில் 3 ரிலையன்ஸ் நிறுவனத்துடைய சந்தை மதிப்பு அளவு பிட்காயினுடைய வேல்யூ எரோஷன் வந்து நடந்திருக்கு. சரிங்களா, இந்த ஏற்ற இறக்கம் வந்து பிட்காயினுக்கு வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. பிட்காயினுடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் புரட்டி பார்த்தீங்க அப்படின்னாக்க 2009 மிகப்பெரிய ஏற்ற இறக்கங்களை தான் சந்திச்சிருக்கு. 2011 $1 இருந்த பிட்காயின் அப்புறம் $5 மாறி அதுக்கப்புறமா $2015 $200 வரையும் ட்ரேட் ஆச்சு. 2017 ஒரு பெரிய உச்சத்தை தொட்டுச்சு, கிட்டத்தட்ட $14,000 வரையும் ட்ரேட் ஆகி பின்னாடி இறங்கிடுச்சு. $3,000 வரை கீழே போச்சு. அதுக்கப்புறமாவும் நிறைய ஏற்ற இறக்கங்கள் தான். இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக் வந்தப்புறமா மலமலன்னு தொடர்ந்து அது ஏற ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட $65,000 வரை ஏறி இப்போதான் ஒரு பெரிய இறக்கத்தை இந்த பிட்காயின் வந்து சந்திச்சிருக்கு. இப்போ இந்த பிட்காயின் வந்து இப்படி ஏற்ற இறக்கங்களை சந்திக்கிறதுக்கு காரணங்கள் என்ன? முதல்ல பிட்காயினையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டையும் கம்பேர் பண்ணுவோம். பிட்காயினுடைய ஏற்ற இறக்கமும் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய ஏற்ற இறக்கமும் வந்து ஒன்று கிடையாது. ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம்? ஸ்டாக் மார்க்கெட்டுடைய ஏற்ற இறக்கத்துக்கு வந்து 2 காரணங்கள் உண்டு. ஒன்று வந்து அந்த ஸ்டாக்ஸோடைய ஃபண்டமெண்டல்ஸை பொறுத்து, இன்னொன்று ஸ்பெக்குலேஷன். இது ரெண்டுமே உங்களுக்கு காரணம். ஆனால் பிட்காயினை பொறுத்தவரையும் இது வந்து பியூர் ஸ்பெக்குலேஷன். அதாவது ட்ரேட் பண்ணுறவங்களுடைய ஊகம் மட்டும்தான். எதை பற்றிய ஸ்பெக்குலேஷன் அப்படின்னாக்கா, பிட்காயின் ஃபியூச்சரில் எப்படி வந்து அது உருவெடுக்கும், அதில் வேல்யூ இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஸ்பெக்குலேஷன் மட்டும்தான். பிட்காயினுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா பிட்காயின் வந்து ஒரு அசெட் கிடையாது. அதுலேருந்து உங்களுக்கு லாபம், ஒரு கேஷ்ஃப்ளோன்றது ஒன்று வரப்போகிறது கிடையாது. இப்போ ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்க, அந்த நிறுவனம் வேலை செஞ்சு அது ஒவ்வொரு வருஷமும் அந்த நிறுவனத்துக்கு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட், ஆனுவல் ரிப்போர்ட்னு வரும். அதில் லாபம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த நிறுவனம் உண்மையிலேயே வளருதா இல்லை இறங்குதா அப்படின்ற ஒரு ஃபண்டமெண்டல் ஃபேக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் பிட்காயின்றது அப்படி கிடையாது, அது ஒரு கரன்சி. ஸோ இதில் நடக்கிறது பியூரான ஸ்பெக்குலேஷன் தான். இப்போது இந்த வருடத்துடைய தொடக்கத்துலேருந்து பிட்காயினுடைய ஏற்ற இறக்கத்தை வந்து நம்ம டீட்டெயில்டாக அலசுவோம். எப்படி அலசுவோம் அப்படின்னாக்க, ஒவ்வொரு ஏற்ற இறக்கத்துக்கு பின்னாடியும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். இப்போ இதுதான் நம்ம இந்த வருடத்துடைய தொடக்கத்துலேருந்து பிட்காயின் எப்படி ஏறி இறங்கியிருக்குன்றதை மேப் பண்ணியிருக்கேன். முதல்ல 28 ஜனவரி பிட்காயின் வந்து கம்மியாக இருந்த சமயத்தில் நம்முடைய எலான் மஸ்க் வந்து ஒரு ஹேஷ்டேக் பிட்காயின் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ட்விட்டர் ப்ரொஃபைலில் போடுறாரு. போட்டவுடனே இது மழை மழை அப்படின்னு சொல்லிட்டு பிட்காயின் வந்து ஏற ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 20% ஏற ஆரம்பிக்குது. 10 நாள் கழித்து டெஸ்லா கிட்டத்தட்ட $1.5 பில்லியன் அளவு வந்து பிட்காயினை வந்து வாங்குறாங்க. சரிங்களா, அதனால் திரும்பவும் பிட்காயின் வந்து உங்களுக்கு மழை மழைன்னு ஏற ஆரம்பிக்குது. திரும்பவும் ஒரு சின்ன ஏற்றத்தை சந்திக்க ஒரு சமயத்தில் பேபால் நிறுவனம் வந்து தன்னுடைய பிட்காயின் சர்வீசஸை அதிகப்படுத்துகிறாங்க. அதனால் திரும்ப பிட்காயின் ஏற ஆரம்பிக்குது. திரும்ப 24 மார்ச் வந்து டெஸ்லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, இந்த நீங்கள் பிட்காயின் கொடுத்து டெஸ்லா கார்களை நீங்கள் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் திரும்ப வந்து பிட்காயின் வந்து ஏற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா
இப்போ ரீசெண்டா ஒரு வாரம் முன்னாடி நம்ம எலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, பிட்காயினிங் பிட்காயினுடைய மைனிங்னால எக்கச்சக்கமான ஃபியூயல் வந்து வேஸ்ட் ஆகுது, இது வந்து ஃபாசில் ஃபியூயல் பேர்ன் ஆகிறதுக்கு காரணமா இருக்கிறதுனால பிட்காயின் வந்து ஒரு நல்ல ஐடியாவா இருக்க முடியாது, எப்போ வந்து வேர்ல்ட் எனர்ஜி வந்து சஸ்டைனபிள் எனர்ஜியை நோக்கி போகுதோ அப்ப நம்ம பிட்காயினை திரும்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போடுறாரு. அப்போலேருந்து பிட்காயின் இறங்க ஆரம்பிச்சது தான். அதுக்கடுத்து சைனா ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க. சைனாவுடைய சென்ட்ரல் பேங்க் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, அவங்களுடைய பேங்க்ஸ் எல்லாமே வந்து பிட்காயின் டிரான்சாக்ஷன்ஸை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மற்ற சர்வீசஸை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ரூல் போடுறாங்க. அதனால இன்னமும் அதிகமாக பிட்காயின் கீழே விழுந்து $30,000 தொட்டுச்சு. சரிங்களா, இதுதான் இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்க, இந்த பிட்காயினுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி நியூஸ் தான். ஒரு பவர்ஃபுல்லான மனிதர் எலான் மஸ்கை போன்ற ஒரு பவர்ஃபுல்லான மனிதர் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை வச்சுட்டு மக்கள் வாங்கவோ விற்கவோ செய்கிறாங்க. சரிங்களா, ஸோ இது ஒரு பியூர் ஸ்பெக்குலேஷன், சுருக்கமாக சொல்ல போனால் இது ஒரு மங்காத்தாட்டம் மாதிரி தான். இப்போ இந்த ஸ்பெக்குலேஷனில் ரெண்டு வகையான ஸ்பெக்குலேட்டர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் ஷார்ட் டேர்ம் ஸ்பெக்குலேட்டர்ஸ், இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, இப்போ எலான் மஸ்க் ஒரு ட்வீட் போட்டாருனாக்கா கண்டிப்பாக இதோடைய விலை ஏறப்போகுது. ஸோ ஏறும்போது நம்ம ஏற வரையும் ஏற்றி விட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நாளில் விற்றுறணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறவங்க, அதாவது இவங்களுக்கு தெரியும் இது வந்து நிரந்தரம் கிடையாது. ஸோ இந்த மொமெண்டம் நம்ம ஒரு பெனிஃபிட்டாக எடுத்துக்கிட்டு இந்த ஏற வரையும் ஏற்றி விட்டு அதுக்கப்புறமா உடனே விற்றுறணும் அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க, இவங்க வந்து ஒரு பெரும்பாலும் ஒரு கேம்ப்ளர்ஸ் ட்ரேடர்ஸ் தான் இவங்க. ரெண்டாவது வகை வந்து லாங் டேர்ம் ஸ்பெக்குலேட்டர்ஸ், இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கனாக்கா, கிரிப்டோ கரன்சிங்கிறது வந்து பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயமாக உருவெடுக்கும், இவங்களை வந்து இவங்க வந்து லாங் டேர்ம் பிட்காயினுடைய அல்லது கிரிப்டோ கரன்சியுடைய லாங் டேர்ம் அவங்களோட பெனிஃபிட்டில் தான் வந்து இவங்க வந்து பெட் பண்ணுறாங்க. இவங்க ஒரு சிலர் வந்து தன்னைத்தானே வேல்யூ இன்வெஸ்டர்ஸ்ன்னு கூட இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு வகையிலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு ரிஸ்க் கம்மி, இவங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இவங்கள பொறுத்த வரையும் இவங்க வந்து ஒரு ஏற்றத்தை சந்திச்சோன்னா இவங்க வந்து பிட்காயின் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இதோடைய உண்மை நிலவரம் தெரியும், லாங் டேர்மில் வந்து பிட்காயின் என்ன ஆக போகுதுங்கிறது இவங்களுக்கு தெரியாது. ஸோ இவங்க கேர்ஃபுல்லாக விளையாடுறாங்க. இவங்க விளையாடுறது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விளையாட்டு. இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் இந்த பிட்காயினுக்கும் உண்டான ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங் டேர்மாக வந்து நீங்கள் பெட் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நன்மையை தரும், ஆனால் ஷார்ட் டேர்முங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் இல்லாமல் ஒரு பியூர் ஸ்பெகுலேஷனாக போயிட்டுருக்கும். ஆனால் பிட்காயினை பொறுத்த வரையும் லாங் டேர்ம்ன்றது என்னன்னே தெரிய போகிறது கிடையாது, எப்படி அது ப்ளே ஆகுன்றது யாருக்குமே தெரியாது. சரிங்களா, இப்போ என்னைய பொறுத்தவரையும் இந்த லாங் டேர்ம் ஸ்பெக்குலேட்டர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, வெயிட் பண்ணிட்டு ஹோப் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான், பிட்காயின் ஒரு நாள் வரும் வராது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த பிட்காயின் வந்து இதோடைய ஃபியூச்சர் என்ன, இந்த கிரிப்டோ கரன்சிஸோடைய ஃபியூச்சர் என்ன, இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்குமா எடுக்காதா, இது உண்மையிலேயே இந்த ஃபினான்ஷியல் சிஸ்டம்மை வந்து ஒரு மாற்றி அமைக்குமா அமைக்காதா, அடுத்த வீடியோவில் சொல்கிறோம், வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் உங்கள் நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.